அன்பானவரே, இயேசுவின் திருநாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு புதிய மாதம், 6வது மாதத்திலே ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். ஜூன் மாதம்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம், பாதி வருஷத்தை நம்ம கடந்த மாதிரி வந்துட்டோம்ல. எத்தனை ஆச்சரியம், அதிசயமாக, அற்புதமாக ஆண்டவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு. அவருடைய அதிசயங்களே, அற்புதங்களே, என்ன என்று சொல்கிறது, தொடங்கின மாதிரி இருக்குது. 6 மாதத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இந்த மாதத்தில் உதவிகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்குவாராம். பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார். அங்கே போகும்போது நல்ல சில டிரான்ஸ்லேஷனில் ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குவார். அப்போ நம்முடைய உணர்வு பூர்வமாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லை. பிள்ளைங்களுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் 1 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, மினிமம் 1 லட்சம் ரூபா பிள்ளைங்களுக்கு தேவை, 50,000 ரூபா, இதெல்லாம் இங்கேருந்து போகிறது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம்ல. ஆனால் ஆண்டவர் நினச்சார்னா அற்புதமான வழியில் எல்லா வாசல்களையும் திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான ஃபீஸ்லாம் கட்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார், உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். 2வது என்னன்னா கடன் பிரச்சனை, கடன் மேலே கடன், இதெல்லாம் எப்படி தீரப்போகுது. சாரிபாதி விதவை அதுக்கு சரியான ஒரு அடையாளம். அவளுடைய தேவைகளெல்லாம் சந்தித்து கடன்களெல்லாம் நிவிற்த்தி செய்து அவளுடைய அப்பமும் ரசமும் எண்ணெயும் குறையாதபடிக்கு, மாவும் எண்ணெயும் குறையாதபடிக்கு கலசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தா உங்கள் குடும்பத்தில். இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற அதிசயம் என்னென்னா உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கும் பொழுது உங்களுடைய பொருளாதார தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து பலிகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். ஆசைப்படியாக பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக அடியன் ஜெபம் பண்ணுறேன். ஆமாம், உங்களை மறக்கிறதில்ல, உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். 2வது ஆன்மீக தேவைகள் எல்லாம் சந்தித்து அதனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். என்ன ஆன்மீக தேவை? ஜெபம் பண்ணுறது ரொம்ப குறைவு, வேதம் வாசிக்கிறது குறைவு, இதெல்லாம் வந்து குறைவு. நம்முடைய குறைவுகளெல்லாம் நிறைவாகணும். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் உங்களை தேடி வரேன்பா, என்னுடைய மாம்சமான பிரச்சனை மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரச்சனையாகி உங்களை தேடாமல் ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடிய காரியங்களெல்லாம் நான் வந்து சரிப்படுத்தி சீர்படுத்தி செய்கிறேன்னு சொல்லும்பொழுது அந்த ஆவிக்குரிய தேவைகளெல்லாம் ஆண்டவர் குறைவுகளெல்லாம் நிறைவாக்க மாற்றுவார். என்னென்ன காரியத்தில் உங்களுக்கு குறைவு இருக்குதெல்லாம் நிறைவாகிட்டுவா. இந்த ஜூன் மாதம் நிறைவின் மாதம், இந்த ஜூன் மாதம் தேவைகளை சந்திக்கிற மாதம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு சகாயம் செய்கிற மாதம். ஒன்றுக்கு நீங்கள் குறைப்பட்டு போவதில்லை, பயப்படாதீங்க. ஆமாம், அந்த வாட்ஸ்அப் வழியாக ப்ராமிஸ் மாதம்லாம் முழு மாதம் முழுதும் கேட்குறீங்களே, இந்த வாட்ஸ்அப் வழியாக இந்த வாக்குத்தத்தெல்லாம் கேட்குறீங்களே, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா? அதை மாத்திரமல்ல, யூடியூப் வழியாக நிறைய நாங்கள் பாடல்களை ஒளிபரப்பு செய்கிறோம், பதிவு செய்கிறோம், செய்திகளை பதிவு செய்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும். சரியா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினா போதும், காசு பணம்லாம் கொடுக்க வேண்டாங்க. சப்ஸ்கிரைப் அழுத்தினாலே போதும், உங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய செய்திகள் பாடல்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் இப்போது ஒளிபரப்ப இருக்கிறோம். உதாரணத்துக்கு வாக்குத்தத்தம், 100 வாக்குத்தத்தம் சீக்கிரத்திலே வெளிவர இருக்கிறது, புதிய பாடல்கள் வெளிவர இருக்கிறது, செய்திகள் வெளிவர இருக்கிறது, எல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். மட்டுமில்லை, உங்களை எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு 10 பேருக்கு ஒவ்வொருவரும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, சொன்னீங்கன்னா, அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். வெளியில் சென்று ஊழியம் செய்ய முடியல, ஆனால் இந்த யூடியூப் வழியாக ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுத்துருக்கா. என்ன மற்றதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, நல்ல காரியத்தை ஷேர் பண்ணால் என்ன குறைஞ்சா போகிறீங்க? உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளெல்லாம் சந்திப்பார். அப்போனால நான் ஏவப்பட்ட அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த ப்ராமிஸை பார்த்த உடனே, வாக்குத்த செய்தியை பார்த்த உடனே, இதை உடனே மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆமாம் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன இதில் குறைகள் குற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்வோம். அன்பானவரே, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜூன் மாதம் முழுவதும்
உங்களுடைய அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்பு விக்கினங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக இதோ நான் ஜெபம் பண்ணிட்டேன். பரலோக பிதாவே, இந்த மாதத்தில் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுகிற தேவனப்பா, என்ன எப்படிப்பட்ட குறைவாக இருந்தாலும் அத்தனை குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. விசேஷமாக இந்த பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாம் கட்டுவதற்கு நீ சகாயம் பண்ணும். எல்கேஜியிலேருந்து காலேஜ் யூனிவர்சிட்டி வரைக்கும் கட்ட வேண்டிய பணமெல்லாம் ஏராளமாப்பா. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தும் எல்லா ஆண்டவரே வருமானத்தையும் பெருகச்சு. ஆண்டவரே, கடன் இல்லாமல் இந்த ஃபீஸ்லாம் கட்டுவதற்கு நீங்கள் சகாயம் செய்யுங்க, ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம். குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் சந்தியும் குறைவுகளை நிறைவாக மாற்ற செய்ய வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அப்படியே நீ செய்து இந்த நாமத்தை மையப்படுத்தும். இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தார். அப்பத்தின் தண்ணீரையும் மாப்பு சிறுதான தொட்டியும் எண்ணெயும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதியும் அவருடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும். தொடர்ந்து உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறேன். உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தார். பரலோகத்தில் இருந்து இறங்கி எல்லா ஒத்தாசையும் உதவியும் இந்த பிள்ளைகளுக்கு வரும்படி அடியேன் ஜெபம் பண்ணுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு ராஜாவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்ன பார்த்துட்டிங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், பட்டன் அழுத்தி அடுத்தது மற்றவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 பேர் ஷேர் பண்ணுங்கள். மறக்காதீங்க, இதன் பொருட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.